ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் ரகுவரன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கிளாஷ் ராயல் தான். ஸோ இன்றைக்கான கிளாஷ் ராயல் வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன்ற டெக் வச்சு தான் ப்ளே பண்ண போகிறோம். டிஎன் ஃபினிஷர் 8847 ப்ரோ எக்ஸ்போர்ட் டெக் வச்சு ப்ளே பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் எக்ஸ்போர்ட் டெக் வச்சு ப்ளே பண்ண சொன்னார், அதை நான் கவரும் பண்ணியிருப்பேன். அவர் தான் இவராக திரும்ப கமெண்ட் பண்ணியிருக்காரு, எனக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் கேட்டிருக்கீங்க, பண்ணுற நண்பா. இன்னொரு விஷயம், எனக்கு எக்ஸ்போ ரொம்ப ரொம்ப ஈஸி ப்ளே பண்ணுறதுக்கு. எக்ஸ்போ நான் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணுவேன், 2.6 ஆக நல்லா ப்ளே பண்ணுவேன். அண்டு லாக் பை டெக்னும் யூஸ் பண்ணுவேன். ஃபோன் வேறு வருது எனக்கு. சரி, நம்ம இன்றைக்கி 3.0 எக்ஸ்போ டெக் வச்சு தான் ப்ளே பண்ண போகிறோம். ஆரம்பிக்கலாமா? மாஸ்டர் லீக்லேருந்து மாஸ்டர் 2க்கு மாஸ்டர் 3க்குலாம் போக முடியுமான்னு தெரில. என்ன சீசன் முடிய இன்னும் நாட்களும் கம்மியாக தான் இருக்குது. 5 நாட்களெலாம் நான் அவ்வளோலாம் ப்ளே பண்ண மாட்டேன். வேணால் மாஸ்டர் 2 வேணால் எய்ம் பண்ணலாம். பட் ஆனால் இன்றைக்கான வீடியோவில் நான் இந்த 2500 ஒயில்ட் கார்டாக, இது பேர் வேற ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வரேன். எஸ், எலைட் ஒயில்ட் கார்ட்ஸை கன்ஃபார்ம் பிக் பண்ணுவோம். ஆரம்பிக்கலாமா நண்பா? நான் அதிகமாக பேச விரும்பலை, செயலில் காமிக்கலாம். 2007 ஆதில், 2007 இதை நம்ம இந்தியாக்கார மாதிரி தான் இருக்காரு. இந்த எக்ஸ்போ பிளேஸ்மெண்ட்லாம் எந்த அளவுக்கு மட்டமாக பண்ணுமோ அந்த அளவுக்கு நான் மட்டமாக பண்ணியிருக்கேன். ஃபார்மில் இல்லை, அதான் தப்பு. நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி நட்டு வச்சிருந்தேன்னா அவன் டவரை சேர்த்து அடிக்க வச்சிருக்கோம். டவர் எதுவும் சேதாரம் ஆகலை. ஸோ அவன்கிட்ட கருமம் பிடிச்சவனே, கொஞ்சம் இருறா, வாயாமல் டக்கு டக்குன்னு வச்சிட்ருக்கான். ஸோ ஃபாஸ்ட் சைக்கிள் கார்ட்ஸ் வச்சுருக்கான். ஆகு, ஸ்கெல்டனு, டார்காவ்லின், ஹைஸ்பிரிட்டு, லாகு, மொத்தம் 5 கார்டு ரிவீல் பண்ணியிருக்கான். வரட்டும் வரட்டும், அவர் ஆக் சைக்கிள் ஸ்பீடாக பண்ணுறாரு. இப்போ எப்படி டிஃபெண்ட் பண்ணுறேன்னு பார்க்குறேன்டா நான். பண்ணுப்பா தம்பி, டிஃபெண்ட் பண்ணு. ஸோ டெஸ்ட்லாம் இந்த இடத்துல போட்டுக்கலாம். வேல்கெரி கொஞ்சம் ஃப்ரெண்ட் வந்துட்டானா? ஓகே ஓகே ஓகே, ஆக 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 ஆகுங்க. வெயிட் பண்ணுறான், டெஸ்ட்லாம் காலி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறான். டெஸ்ட்லாம் காலி ஆயிடுச்சு, இப்போ போடுவான் கரெக்டாக. ஸோ நான் போட்டிருக்கேன், லாக் போட்டுக்கலாம். டெஸ்ட்லாம் இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நைஸ் நைஸ் டிஃபெண்டிங். ஃபயர் கிராக்கர்ஸ் போலந்து ஆகணும். ஓகே, நம்ம கிங் டவர் ஆக்டிவேஷன் எடுக்க முடியாத பார்க்கலாம். அப்படின்னா ஃபயர் கிராக்கர்ஸ் செத்து போயிடுவா, அவ்வளோ தூரம் அப்புறம் ஏன் எடுத்துட்டோம். எக்ஸ்போ இவன் நம்மளோட இவன் ஃபயர் பால் யூஸ் பண்ணிக்கலாம். உப்ஸ், கேவலமான ஃபயர் பால். இட்ஸ் ஓகே, அவனால் உள்ளே நுழைய முடியாது. நம்ம டெஸ்ட்லாம் வச்சுருக்க காரணத்தினால நம்ம திரும்பவும் அவனுக்கு ப்ரெஷர் ஏற்றுவோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்கள் டார்க் கப்ளின் எங்க? இன்னும் டார்க் கப்ளின் போடல, போட்டோம். இவன் நம்மளோட டெஸ்லா. நான் தம்பி மிஸ் ஆயிடுச்சா? மிஸ் ஆயிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சு அவருக்கு. ஸோ எக்ஸ்போ லாக் ஆயிடுச்சு. அவங்ககிட்ட டெஸ்லா இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இருந்தாலும் நான் ப்ரிடிக்டட் டெஸ்லா தான் வச்சேன். நான் அவன் ஆகுக்காக வச்சேன் டெஸ்லா. பட் நான் பையன் மாட்டிக்கினான். இதுக்கப்புறம் அவனுக்கு தெரிஞ்சிச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அவங்ககிட்ட திரும்பாத டைவெர்ட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரோ ஸ்ப்ரெட் அப்படின்னா ஜாப்பு லைட்னிங் எதுவுமே வச்சில்ல போல இருக்கு. வச்சு இல்லை, அதுவுமே வச்சில்ல போல இருக்கு. இப்படி பார்த்தீங்களா, ஜஸ்ட் ஒன் கனெக்ஷன் பர்ஃபெக்டாக பண்ணால் சோலி முடிஞ்சது. ஸோ இன்னும் ஒரு மேட்ச், இன்னும் ஒரே ஒரு மேட்ச்சு, தரமாக தட்டி தூக்க பார்ப்போம். அண்ணா இப்போ கொஞ்சம்
ஃபஸ்ட்டை விட கொஞ்சம் கிளாஷ் ராயல் நல்லா ப்ளே பண்ணிகிட்ருக்கேன், நல்லானா நிறையா ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். அதனால் சேர்ந்தது தான் அந்த 4.5 லட்சம் கோல்டு. யாராவது நோட் பண்ணிக்கலான்னு தெரில, 88 கோல்டு வச்சுருக்கேன். ஸோ ஆச்சஸ் போட்டுக்கலாம். இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. நம்ம கிங் டவர் ஆக்டிவேஷன்லாம் மேட்ரு இல்லை, ஏன்னா நம்ம ஃபுல்லாக எக்ஸ்போ ப்ளே தானே, நம்ம உள்ளேயே போக மாட்டோம் அதிகபட்சம். எக்ஸ்போ நட்டுக்கலாம். மெகானைட் மேக்ஸிமம் மெகானைட் எதிர்பார்க்கலாமே இந்த மாதிரி டிக்ஸில். டிக்ஸ் இல்லை, இந்த ஸ்டேஜஸில் சொல்கிறேன். நான் கோலராக ஒரு விஷயம் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, அதனால் வந்த விளைவு என் டவர் போச்சு இந்த இடத்துல. ஓகே ஓகே, நான் ஒரு கால்வாசி இழுத்தாச்சு சேவ் பண்ணுறேன் டவரில், மொத்தமாக நமக்கு போல. லாகம் யூஸ் பண்ண விரும்பலை இந்த இடத்துல, ஆர்ச்சஸ் போட்டுக்கலாம். ஸோ அவங்கிட்ட பிரின்சஸ் இருக்குது, கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணணும். மெகானைட் இருக்குது, அவன் மெகானைட் எப்போ யூஸ் பண்ணுறானோ அப்போ நம்மளோட எக்ஸ்போ டக்குன்னு வச்சு புஷ் பண்ணணும். ஆகு வேறு வச்சுருக்கான், ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி முக்காவாசி ஹெல்த்தை வேறு லூஸ் பண்ணிட்டோம். புலம்பாதடா புலம்பாத முடியும். அவன் பிரின்சஸ் எதிர்பார்த்தேன் நான், அதனால தான் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணதுக்கான ரீசன். டிஃபெண்டிங் எக்ஸ்போ பொறுமையாக புஷ் பண்ணலாம். தம்பி இந்த சிரிப்பெல்லாம் அடங்க போகுது வின் பண்ணதுக்கப்புறம். சிரிக்கிறாப்பில் நம்மளும் சிரிப்போமா? ஃபயர் பால் போட்டிருக்கேன், கன்ஃபார்ம் அவனுக்கு எலிக்ஸர் சேர்ந்துருக்கோம். வெயிட் பண்ணுறான் எக்ஸ்போ இருக்கனால. அவனாலாம் ஆகலாம் தூக்கின்னு உள்ளே வரவே முடியாது. இப்போ என்னோட எக்ஸ்போ நான் ப்ளேஸ் பண்ண வேண்டிய நேரம், பட் ஆனால் வரல வரல. எலிக்ஸர் வந்துச்சு, இப்போ போடுறான் இப்போ போடுறான் மெகனைட் போடுறான். வாடா 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 வாடா. இதை போட்டால் பயந்துருவோமா? இதுக்கு தான் நாங்கள் இது வச்சுருக்கோம்ல. போடாத போடாத மெகனைட் போடாத மெகனைட் போடாத. மாட்டிக்கினாரு ஒருத்தர். ஸோ லாஸ்ட்டு 9 8 7 6 5 4 3 2 1 சோலி முடிஞ்சது. அதான் நான் அவன் மெகானைட் தான் வெயிட் பண்ணேன். அவன் மெகானைட்டும் போட்டான் ஆகும் போட்டான். இதுக்கப்புறம் அவங்ககிட்ட டிஃபெண்டிங் எல்லாம் பொடி கார்ட்ஸ் தான் இருக்கும். இந்த பெக்கா வேலைக்கறி அது எல்லாமே நான் டெஸ்ட்லாம் வச்சு ஈஸியாக டிஃபெண்ட் போட்டேன். அந்த ஒரு டேட்டில் தான் நான் டக்கு டக்குன்னு என்னுடைய சார் எப்போ சேர்ந்தோ வெயிட் பண்ணி எக்ஸ்போ நட்டதுனால ஈஸியாக தூக்கிட்டோம். 2500 2500 2500 அண்ட் கோல்டன் படிக்கிற வேறு கிடச்சிருக்கு. நான் ஏன் மாஸ்டர் 2 வரைக்கும் சேஞ்ச் பண்ணேன்னா, ஏன்னா அப்போ எனக்கு ஒரு சாம்பியன் கார்டும் கிடைக்குது. சாம்பியன் கார்டை சேர்த்து ஃபஸ்ட்டு மைட்டி மைனர் போடலாமா குயின் போடலாமா? நீங்களே சொல்லுங்கள் எந்த சாம்பியன் கார்டு பெஸ்ட்டு அப்கிரேட் போடுறதுக்கு. நான் இன்னொரு எக்ஸ்போ டெக் வச்சுருக்கேன், எங்கடா வச்சுருந்தேன் ஓ மாற்றிட்டோம் போல இருக்கையாது. உங்கள் சப்ஸ்கிரைபர் டெக்கு கேட்டிங்கன்னு சொல்லிட்டு அதில் மாற்றி வச்சுருக்கேன். பட் ஆனால் இன்னொரு எக்ஸ்போ டெக்கில் குயினை வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். குயினை மேக்ஸ் பண்ணுற மாதிரி தான் எனக்கும் ஒரு சின்ன பிளானு. பார்க்கலாம் அது என்ன ஏதுன்னு, இப்போ ஏதோ பண்ண போகிறதில்ல. ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கு ஷேரு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ரகுவரன்.